நான் மட்டும் அந்த அந்த சந்தோஷத்தை இல்லாமல் அது உங்கள் கண் பார்வைக்கு மீடியாவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு காரணமே என்னென்னா, இந்த பசங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கலாம், இல்லைனா வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லைனா கோவில் ஃபங்க்ஷன்ஸ், எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அதில் எங்கள் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய வீடியோ அனுப்புகிறேன். ஏன்னா அதுதான் அவங்க வாடகை கட்டணும், அதுதான் அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு மேடை ஒன்று ரெடி பண்ணி எங்கெல்லாம் வந்து இந்த கலையை எடுத்துகிட்டு போய், ஏன்னா இது வந்து இது பாரம்பரிய கலை, இது இது வந்து அழிஞ்சிடக்கூடாது. அதுவும் இந்த பசங்க பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் பசங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் பத்தாது, இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் மீடியா ஆட்கள் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு ப்ரோக்ராம் கிடைக்கும். ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் பார்க்கணும். இப்போது இவர் வெறும் வாடகை கட்டுறது இது மட்டும் இல்லை, பிரச்சனை திடீர் திடீர்னு ஏதாவது ஸ்கிரீன் ப்ரோ அவருக்கு என்ன ஸ்கின் ப்ராப்ளமா? ஆமாம், சோரியாசிஸ்னு ஒரு ப்ராப்ளம். அது வந்து மூணு வருஷமாக அதுக்கு மாத்திரை மருந்து இதெல்லாம் நீ ஏன் சொல்கிறேன்னா, இது அவங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டம். அதில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு இப்போ பாருங்கள். பசங்க அழமாட்டுறாங்க, ஒரு சில டைம்லாம் பிரபு இவன் அந்த பையன்லாம் அழுதுருக்கான், மாஸ்டர் என்னால் வந்து வாடகை கட்ட முடியல மாஸ்டர், ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது மாஸ்டர், எங்களுக்கு பணம் இல்லை மாஸ்டர், ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு. ஸோ நம்ம பணம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம், பட் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கேமிக்கிறேன், நீங்கள் போயிட்டு பப்ளிக்கிட்ட இந்த விஷயத்தை நல்லா ரீச் பண்ணுங்கள், அவங்களுக்கு நிறைய ஷோ கிடைக்கட்டும். நீங்கள் எழுதுகிற எழுத்து, நீங்கள் பேசி, ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன், நான் வீடியோஸ் பேசினாலே அது வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரெடியே என்னுடைய ட்ரஸ்ட்டில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இதையும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேருங்க, அவங்களுக்கு நாலு ஷோ கிடைக்கட்டும். அப்புறம் இந்த பசங்க வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணதுக்கு இவங்களுக்கு வந்து என்னுடைய கிஃப்ட்டு, நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு